ஹே மேட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இட்ஸ் என்கேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் உங்கள் என்கே இன்னொரு மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹாலிவுட் மூவி ரிவ்யூ. என்ன மூவின்னு கேட்குறீங்களா? நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்க எக்ஸ்ட்ராக்ஷன் 2. ரொம்ப பேசிகிட்டு இருக்க வேணாம், மூவிக்குள்ளே போகலாம் வாங்க. ஹே மேட்ஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் 2 ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூவை பற்றி பார்த்துருவோம். யார் லீட் பண்ணியிருக்காங்கன்னா, கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் லீட் பண்ணியிருக்காரு. அவங்க சப்போர்ட்டிங் ரோல் யார் யார் பண்ணியிருக்காங்கன்னா, கோல்ஷிஃப்டின் ஃபரஹானி, அதே மாதிரி ஆடம் பேசான்ற ரெண்டு பேர் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்துட்டு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறைய இருக்காங்க, அதை பற்றி ஸ்டோரி பேசும்போது பார்ப்போம். அதே மாதிரி வந்துட்டு யார் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னா, சாம் யாருக்கிட்டே வந்துட்டு ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டிங் யார் யாருன்னா, ரூசோ பிரதர்ஸ், அதாவது ஆண்டனி ரூசோ, ஜோ ரூசோ, அப்புறம் ஆண்டே பார்க்ஸ்ன்ட்டு மூணு பேர் ரைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரிக்குள்ளே போவோம். எக்ஸ்ட்ராக்ஷன் 1 எங்கே எண்ட் ஆகும்னா, அவனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இவங்க வரும்போது, அதாவது கிறிஸ்டியன்ஸ் டைலருங்கிற நேமில் ஆட் பண்ணியிருக்காரு, டைலருக்கு வந்துட்டு அடிபட்டுரும். அடிபட்டு அவங்க வந்துட்டு பங்களாதேஷில் வந்துட்டு அந்த தண்ணிக்குள்ளே விழுகிற மாதிரி முடிச்சிருப்பாங்க. எங்கே முடித்தாங்களோ அந்த இடத்துலேருந்து இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து அவரை காப்பாற்றி துபாய் கூப்பிட்டு வராங்க. துபாய் கூப்பிட்டு வந்துட்டு அவரை ட்ரீட் பண்ணுறாங்க. ட்ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு சரியாகி வரும்போது இன்னொரு வேலை, இவர் வந்து ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கார், இன்னொரு வேலைக்கு இவரை வந்து கூப்பிடலான்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ மாதிரி இட்ரிஸ் எல்பா பண்ணியிருக்காரு. இவர் இட்ரிஸ் எல்பா வந்துட்டு கூப்பிட வராரு. கூப்பிட வரும்போது, நான் இது மாதிரிலாம் பண்ணுறது இல்லைன்னு அவங்க வந்துட்டு இதோட யாரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட வரோன்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது தெரியுது, இவரோட எக்ஸ் ஒய்ஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களோட தங்கச்சியை தான் காப்பாற்ற வரோம் அப்படின்ட்டு இந்த ஸ்டோரி மூவ் ஆகுது. இதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆகும்னா, ஃபுல் ஆக்ஷன் பேக்கில் மூவ் ஆகும். இதுக்கப்புறம் அவங்கள எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்களா, அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவங்களோட பேக் ஸ்டோரி என்னென்ட்டு ஃபுல் ஸ்டோரி மூவ் ஆகுது ஒரு ஆக்ஷன் பேக்கோட. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. நம்ம பாசிட்டிவ்க்குள்ளே போவோம். வாங்க பாசிட்டிவ்ஸ்க்குள்ளே போவோம். பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும், கிறிஸ்டியன்ஸோர்த் தான் ஃபுல் மூவியும் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. அவரை ஃபாலோ பண்ணால் மூவி ஃபுல்லாக ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். ஸ்க்ரீன் ப்ளே செம ஆக்ஷன் பேக்டாக இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு 20 to 21 minutes வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து சிங்கிள் ஷாட்டில் மூவ் ஆகும். அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. ஆக்ஷன் த்ரில்லர் மூவியில் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராகவே இது பண்ணியிருந்தாங்க. அதாவது சொல்லப்போனால் வந்துட்டு இதுக்குள்ளே கதையில் ஆக்ஷன் இல்லை, ஆக்ஷனுக்குள்ளே தான் கதையாக இருக்க மாதிரி தான் ஃபுல் ஆக்ஷன் பேக்டாக மூவ் ஆச்சு. ஒவ்வொரு ஆக்ஷனும் பக்காவாக இருந்துச்சு. இதோட முக்கியமான பாசிட்டிவ்னா ஆக்ஷன் கோரியோகிராஃபர் தான். அதே மாதிரி வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி, அந்த சிங்கிள் ஷாட்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா சிங்கிள் ஷாட் ஒரே இடத்துக்குள்ளே மூவ் ஆகலை, டிஃப்ரெண்ட் ஏரியாவும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது இந்த சினிமாட்டோகிராஃபி வைஸ் சூப்பராகவே கேமரா மூவ் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி வேறு என்ன சொல்ல போனால், கிறிஸ்டியன்ஸோத்தோட கிரிப்பிங்கான ஆக்டிவ், எந்த இடத்துலையுமே வந்துட்டு மனுஷன் வந்துட்டு நம்மளை வந்துட்டு போர் அடிக்கவே இல்லை. அவரோட ஆக்ஷன் அப்படியே எடுத்துகிட்டு போகிறார். அது குறிப்பாக சொல்ல போனோம்னா, ஒரு பில்டிங்கில் நடக்கிற ஆக்ஷன்லாம் வந்துட்டு அடுத்து என்ன நடக்கும்ன்ட்டு நம்மளுக்கே ஒரு க்யூரியஸாக இருக்கும். இந்த சீன் தான் நடக்க போதும்னு நினைப்போம், ஆனால் அந்த சீன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நடக்கும். அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. பாசிட்டிவ் வைஸ் அவ்வளோதான். நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய இருக்குது, பட் ஆனால் வந்துட்டு நான் இந்த இதையும் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. நீங்கள் மூவி பார்க்கும்போது இன்னும் சூப்பராகவே இருக்கும். நம்ம வந்துட்டு அடுத்த செக்மெண்ட்டான வாட் குட் பி பெட்டர்க்குள்ளே போவோம். வாட் குட் பி பெட்டர், அதாவது இந்த மூவியில் என்ன கொஞ்சம் என்ன நல்லா இருந்திருக்கலான்ட்டு பார்ப்போம். ஹோல் மூவி சூப்பராக இருந்துச்சு, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா, வில்லன்ட்டு ரெண்டு பேரை காமிக்கிறாங்க. அதாவது இவர் காப்பாற்ற போகிறோட ஹஸ்பண்டு அவங்களோட அண்ணான்ட்டு ரெண்டு பேரை காமிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு குறிப்பிட்ட சீன்ஸுக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கான வேல்யூ வந்துட்டு குறைஞ்சி போயிடுச்சோம். ஃபஸ்ட்டு இவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சட்னு இறந்து போயிடுறாரு. இதுக்கு அடுத்து இன்னொரு வில்லன் இருக்கான், அவன் வந்துட்டு நம்மளை பெருசாக வந்துட்டு இது இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. அவன் வில்லனோட ஐடியாக்கள் எல்லாருமே வந்துட்டு சூப்பராக இது பண்ணியிருந்தாங்க, அந்த எல்லா சீன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் வில்லனுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு. வில்லனுக்கு வந்துட்டு இந்த ரைட்டிங்கில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலான்னு தோணுச்சு. அதே மாதிரி வந்துட்டு இதில் முக்கியமான ரெண்டு கேரக்டர் யாருன்னா, இட்ரிஸ் எல்பா. அவர் வந்துட்டு இந்த ஸ்டோரிக்குள்ளே இனிஷியலாக வராரு, வந்துட்டு
அவரோட அப்படியே கட் ஆயிடுது. கட் ஆகிட்டு கிளைமேக்ஸில் வராது, அதாவது அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுக்கறதுக்காக மட்டும் வராரு. அவரோட கேரக்டர் ஏன் வந்துட்டு இவளை சின்னதாக பண்ணாங்கன்னு தெரில. அதே மாதிரி வந்துட்டு அவங்க கூட வர வந்துட்டு கால்ஷிஃப்டின் ஃபரஹானி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அவங்களுக்கு ரைட்டிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அவங்களுக்கான பேக் ஸ்டோரி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருக்கலான்னு தோணுச்சு. ஓவராலாக மூவி வந்துட்டு செம ஆக்ஷன் பேக்டாகவே இருந்துச்சு. ஆக்ஷன் ரசிகர்களுக்கு வந்துட்டு இது செம சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். ஏன்னா வந்துட்டு ஹோல் மூவி அப்படியே வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக ஆக்ஷன்லேயே மூவ் ஆயிடுது. அதனால் ஆக்ஷன் ரசிகர்களுக்கு வந்துட்டு இந்த மூவி ரொம்பவே பிடிக்கும். இந்த மூவிக்கு வந்துட்டு என்கேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரேட்டிங் 3.5 out of 5. இதே மாதிரி அனதர் ஒரு ரிவ்யூவில் பார்ப்போம். இன்னொன்று என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு வீரன் ரிவ்யூ, அதே மாதிரி விட்னஸ் ரிவ்யூ, அதை இஷ்யூவை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிலாம் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கெல்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் பார்த்து அந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப், பை.